வெல்கம் பேக். இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நான் இதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு நான் புதுசாக வரைய போகிறேன். ஸோ இதை மூணுத்தையும் சேர்த்து இப்படி நான் ஒரு மார்க் பண்ணுறேன். அப்போது மூணுமே சேர்ந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னுடைய கீபோர்டில் டெலிட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். என்னுடைய ஆர்ட் போர்ட் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கலர்ஸ் ஃபில் பண்ண போகிறேன். கலர்ஸ் எப்படி வேலை செய்யுது? ஸோ நான் முதல்ல ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் எடுக்கும்போது ஒரு விஷயம் கவனித்தோம்னா, நம்முடைய ஃப்ரீ ஹேண்டாக வரையும் போது நம்ம கை லெஃப்ட் ரைட்டில் போச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரி லென்த்தும், மேலே கீழே போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டும் ஆல்டர் ஆகுதை நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு இது வேண்டாம், டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா, நான் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த ரெக்டாங்கிள் டூலில் நான் எடுத்துக்கிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிகிட்டே நான் ட்ராக் பண்ணேன்னா, நான் எப்படி கையை ஃப்ரீ ஹேண்டாக அசைச்சாலும் அங்கே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். இதே தான் எலிப்ஸ்க்கும். நான் எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிட்டு நான் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிகிட்டே பண்ணேன்னா அங்கே எலிப்ஸ் வராது, பர்ஃபெக்ட் சர்க்கிள் வரும். ஸோ இப்போ என்னுடைய ஆர்ட் போர்டில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் இதுக்கு கலர் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் எம்டியாக வந்து எல்லா பேனலும் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பேனல்ஸ் எதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும், எல்லா பேனல்ஸும் எடுத்துருவேன். எந்தெந்த பேனல்ஸ் வேணுமோ அதை மட்டுமே நம்ம வச்சு ஒர்க் பண்ணலாம். எல்லா பேனல்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே விண்டோவில் நம்ம போய் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவைப்படும் போது நமக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக போய் அந்த மெனுவை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது கலர் பேனல். கலர் பேனல்லே பார்த்தீங்கன்னா கலர் கிரேடியன்ஸ் ஸ்வாச்சஸ் அப்படின்ற மெனு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல கலர் பேனல் எடுத்துக்கிறேன். இங்கே நான் இந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கும் போது இதோடய ஸ்ட்ரோக் டிஃபால்ட்டாக பிளாக்கில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரே ஸ்கேல் மட்டும் இருக்கும், ஒயிட் டு பிளாக் மட்டும் கலர் மோடில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே சிஎம்ஒய்கே, ஆர்ஜிபி, லேப், ஹெச்எஸ்பி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம பிரிண்டிங் யூஸ் பண்ணும்போது சியான், மெஜெண்டா, எல்லோ, பிளாக் அப்படின்றதான் சிஎம்ஒய்கே, அதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இந்த நாலு கலர் இங்கும் பிரிஞ்சு தான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம். வேறஸ் நம்ம வெப்புக்கோ நம்ம ஸ்க்ரீனுக்கு எதுக்கு நம்ம ஒர்க் பண்ணாலும் ஆர்ஜிபியில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ பிரிண்டிங் டாக்குமெண்ட் டிசைன் நம்ம வந்துட்டோம்னா சிஎம்ஒய்கே மோட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ ஏறக்குறைய அதுவே பிரிண்ட் ஆகும். ஸோ ஆர்ஜிபின்றது ஸ்க்ரீனுக்கான கலர். பிரிண்டிங்க்கு வந்து ஆர்ஜிபி கலர் வச்சு நம்ம டிசைன் பண்ணிட்டு அதே பிரிண்ட்டுக்கு கொடுத்தோம்னா கலர்ஸ் பயங்கரமாக நமக்கு வேரி ஆகியிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இதை நம்ம இப்போ புரிஞ்சுப்போம். இதுக்கு மேலே டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பிகினிங்க்கு சிஎம்ஒய்கே கலர் மோட் வச்சு ஒர்க் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த நாலு லைன் இருக்கும் ஒரு ஒரு பேனல்லையும் அதை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த பேனலில் இருக்கிறதுல நான் சிஎம்ஒய்கே கலர் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு விதமாக கலர் நம்ம ஃபில் பண்ணலாம். இங்கே ஃபில் கலர், இது ஸ்ட்ரோக் கலர். ஸோ எந்த கலர் மேலே இருக்கோ அப்போ இந்த கலர் நம்ம அப்ளை பண்ணால் நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த விஷயம் அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரோக் கலர், இங்கே டிஃபால்ட்டாக பிளாக் கலரில் அப்ளை ஆகியிருக்கு. இதை நான் வந்து நான் இங்கே ஒரு கலர் சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரோக் கலருக்கு மாற்றுறேன். இப்போ நான் இதோடய ஃபில் கலர் மாற்றணும்னா இங்கே பின்னாடி ஃபில் மறைஞ்சிருக்கு, அது டிஃபால்ட்டாக நன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ஜெக்டில் எந்த ஃபில் கலரும் இல்லை. ஸோ இதுக்கு நான் ஒரு ஃபில் கலர் கொடுக்கணும்னா இந்த ஃபில் கலரை முன்னாடி கொண்டு வந்துட்டு நான் இங்கே இந்த கலர் ஸ்பெக்ட்ரமில் நான் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ண அது வரும். ஒரு கலர் பேனலில் கலர் சூஸ் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரம் நம்ம போனோம்னா நேராக அங்கே ஒரு ஹைலைட்டர் டூல் வரும், அது வச்சு நம்ம டைரெக்டாக கிளிக் பண்ண இங்கே கலர் மாறும். இன்னொரு வகையில் இங்கே நம்ம ஸ்லைடிங் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கலர் நம்ம ரொம்ப லைட்டாக கொடுத்துட்டோம், அதுலேயே கொஞ்சம் டார்க் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணும்போது இந்த நாலு வேல்யூஸில் நமக்கு அந்த கலர்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஒரு பிராண்டிங் ஒர்க் பண்ணுறோம், ஒரு பிராண்டுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்ப அவங்க கலர் கைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெப்சி, கோகோலா எடுத்துக்கிறோம், அவங்களோட லோகோலாம் ரெட்டுக்குன்னு ஒரு சிஎம்ஒய்கே வேல்யூ வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் பண்ணுறீங்க, ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னா அவங்களோட சிஎம்ஒய்கே வேல்யூ கண்டிப்பாக நமக்கு தெரியும். அது எக்ஸாக்டான வேல்யூவை நம்ம இங்கே கெயின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரமில் சூஸ் பண்ணலாம், நம்ம கலர்ஸ் டைரெக்டாக வேல்யூஸ் இன்புட் பண்ணலாம், இல்லை இந்த ஸ்லைடரை நம்ம மூவ் பண்ணுறது மூலமாக நமக்கு தேவையான கலரை நம்மளுடைய ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே ஃபில் கலர் நான் அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன கலர் எனக்கு வேணுமோ நான் அந்த கலரை சூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக ஒரு எல்லோ லைன் இருக்குது. இங்கே ஸ்ட்ரோக் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி பார்லையும் இருக்கும், இல்லைனா உங்களுக்கு வேணும்னா விண்டோவில் போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு பேனலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக் பேனலும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இதோட வெயிட் 1 பாயிண்ட்டில் இருக்குது, இதை நான் அதிகம் வைக்கிறேன். இங்கே அதிகம் வைக்கும்போது 12 பாயிண்ட்டுக்குமே ஸ்ட்ரோக் இப்போ நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது. இப்போ எனக்கு இதோட கலர் ஆரஞ்சில் மாற்றணும் அப்படின்னா இந்த எல்லோவை நான் கிளிக் பண்ணால் அது முதல்ல மேலே எனேபிள் ஆகிடும். இப்போ நான் அதோடய கலரை நான் மாற்றுறேன். இந்த வகையில் நான் இந்த ஸ்ட்ரோக்கோடைய கலரை மாற்றலாம். ஃபில் கலரை நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா திரும்ப பேக்கில் போய் நான் இந்த ஃபில்ல முன்னாடி கொண்டு வரணும், அப்போ தான் வந்து இதோட ஃபில் கலரை நம்ம மாற்ற முடியும். திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தடுமாறுற இடம் இது ரொம்ப நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இந்த இடத்த அவங்களுக்கு ஸ்விட்ச் பண்ண மறந்துடுவாங்க, மறந்துடாமல் எனக்கு வந்து பார்டர் கலர் மாறலை சார் அப்படிம்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்துக்கோங்க. எது மேலே இருக்கோ அதோடைய கலர் தான் இங்கே மாறும். இங்கே வந்து நமக்கு ஸ்ட்ரோக் மேலே இருந்துச்சுன்னா அந்த கலர் இங்கே அப்ளை ஆகும், ஃபில் மேலே இருந்துச்சுன்னா அந்த கலர் தான் நம்ம ஆப்ஜெக்ட்க்கு அப்ளை ஆகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் தான் அட் எ டைமில் நம்ம ஃபில் பண்ணுமானா கிடையாது. நான் ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் இப்போ சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். ரெண்டும் சேர்த்து செலக்ட் ஆனதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதை சுற்றி ஒரு பவுண்டிங் பாக்ஸில்
எல்லா இடத்துலையுமே காணா செலக்டாக இருக்கும். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்டும் சேர்ந்து செலக்ட் ஆனதுனால நம்ம இந்த கலர் பேனல் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே இதுக்கு ப்ளூ ஃபில் இருக்குது, இதுக்கு ஃபில்லும் இல்லை, இதுக்கு வேறு ஸ்ட்ரோக் கலர் இருக்குது, இதுக்கு வேறு ஸ்ட்ரோக் கலர் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகி குவஸ்டின் மார்க் அப்படின்னு காட்டுது. இப்போ ரெண்டும் ஈவனாக இருந்தால் தான் இங்கே பேனலில் ஒரே கலர் வரும். ஸோ இப்போ நான் அட்டை டைமில் ஒரே டைமில் நான் இங்கே கிளிக் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து இங்கே ஒரு ப்ளூ கலர் ஃபில் ஆகிடுச்சு. ஸ்ட்ரோக் கலர் செலக்ட் பண்ணுறேன், இங்கே ரெண்டுத்துக்கும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ரோக் நம்ம வந்து வேல்யூ அதிகம் பண்ணோம், இதோடைய ஸ்ட்ரோக் நம்ம வேல்யூ அதிகம் பண்ண அதனால் விசிபிளாக தெரில. அதனால் ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூன்றதுனால இங்கே ஸ்ட்ரோக் பேனலும் கன்ஃபியூஸ் ஆகி அங்கே வேல்யூஸ் எதுவும் காமிக்கலை. இப்போ நான் இந்த ட்ராப் டவுன் ஏரோவில் ரெண்டும் செலெக்ஷனில் இருக்கும்போது 10 பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் சேர்ந்து ஸ்ட்ரோக் 10 பாயிண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போது இதை நான் வந்து தனித்தனியாக மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் தனித்தனி கலர் வேல்யூஸ் நான் கொடுக்கணுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதோடைய கலர்ஸை மாற்றுறேன், ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதோடைய கலர்ஸை மாற்றுறேன். ஸோ இதே தான் வந்து எந்த ஷேப்புக்குமே நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணுற மெத்தட். அடுத்து பாலிகன் டூல் இருக்குது, நான் ஒரு பாலிகன் போடுறேன். இதே ஷிஃப்ட் அழுத்திட்டு நான் போட்டேன்னா அது ப்ரொபோர்ஷனேட்டாக வரும். இப்போ ப்ரொபோர்ஷனேட்டாக வந்துருச்சு. இப்போ நான் கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த கிரே ஸ்கேலுக்கு போயிடும். நம்ம ஒரு ஷேப் வரையும் போது ஏன்னா பிளாக் லைன் மட்டும்தான் இருக்குது, கிரே ஸ்கேலுக்கு போயிடுச்சு, எனக்கு கலர் வரலன்னு பதட்டப்படுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுவும் பதட்டப்படாதீங்க, இங்கே 4 லைன் இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சிஎம்ஐக்கில் ஒர்க் பண்ணுறீங்களா ஆர்ஜிபியில் ஒர்க் பண்ணுறீங்களா அந்த பேனல் கொண்டு வந்துடுங்க. அந்த பேனல் கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற 3 வேல்யூஸும் 0 இருக்கும், பிளாக் மட்டும் 100 இருக்கும். அதனால் உங்களுக்கு திரும்பவும் பிளாக் தான் காட்டும். அதனால் திரும்பவும் பயப்படாதீங்க, இங்கே வந்து கலர் ஸ்பெக்ட்ரமில் சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இப்போதைக்கு கலர் பேனல் நம்ம இந்த அளவு புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஷேப்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள், அதுக்கு கலர் ஃபில் பண்ணுங்கள், அதுக்கு ஸ்ட்ரோக் கலர் ஃபில் பண்ணுங்கள், ஃபில் கலரும் கொடுங்க. அப்புறம் ஷேப்ஸை மூவ் பண்ணி பாருங்கள், ரீசைஸ் பண்ணி பாருங்கள். நார்மலாக ஃப்ரீ ஹேண்டில் ரீசைஸ் பண்ணால் அது எப்படி பெருசாகுது, இல்லை ஷிஃப்ட் அழுத்திட்டே நம்ம ரீசைஸ் பண்ணும்போது எப்படி ப்ரொபோர்ஷனேட்டாக அது ரீசைஸ் ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள். அப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணி பாருங்கள், மூவ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு இந்த நேவிகேஷன் ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் நமக்கு பழக்கப்படும். அடுத்தடுத்த டூல்ஸ் நம்ம அதுக்கப்புறம் போகலாம். ஏற்கனவே நம்ம பண்ணி பார்த்தா ஜூம் ஐ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கண்ட்ரோல் ப்ளஸ் போடுறேன், இந்த இடத்துல ஜூம் ஆகிட்டே போகுது, ஜூம் ஆகிட்டே போயிடுச்சு. கண்ட்ரோல் மைனஸ் போடுறேன், ஜூம் அவுட் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ வந்து ரொம்ப நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா கண்ட்ரோல் 0 அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட்டின் விண்டோ வந்துடுது. இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் ஜூம் பண்ணணும்னா அப்படின்னா ஜூம் டூலும் எடுக்கலாம், இல்லை இசட் கிளிக் பண்ணால் டைரெக்டாக அந்த மேக்னிஃபையர் ஜூம் டூல் வந்துடும். இந்த இடத்த மட்டும் நான் ஜூம் பண்ணணும், அப்போ நான் பொறுமையே அப்படி ஜூம் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேண்ட் வச்சு தள்ளணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த இடத்துல நான் இப்படி ஒரு செலெக்ஷன் வரைஞ்சேன்னா அந்த இடம் மட்டும் கரெக்டாக என்னோடய விண்டோவுக்கு ஃபிட் ஆகும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பண்ணதை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம். இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கேளுங்க, நிச்சயமாக நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை தவிர அடோப் ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லாமல் அடோப் இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ இந்த சாஃப்ட்வேர்கள் எல்லாம் 1-to-1 டிரெக்ட் கோச்சிங் ஆன்லைன் மூலமாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் தேவை, இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்காவது தேவைப்படுத்தினா நீங்கள் என்னை வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம மெயின் சேனல் ஒன்று இருக்குது வலைமனை அப்படின்னு, நிறையா பாசிட்டிவ் கண்டென்ட்ஸ், 2 மினிட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு, மஸ்ட் வாட்ச் மூவிஸ், அப்புறம் ட்ரெண்டான டாபிக்ஸ் இதெல்லாம் தொகுத்து வழங்கிட்டுருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கும். ஸோ வரைக்கலை வலைமனை ரெண்டுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை சுகுமார் சுவாமிநாதன் சைனிங் ஆஃப்.